லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்தா ஆப்பில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லையும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்தா ஆப்பில் பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்தா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வெள்ளச்சீடை செய்வதற்கு தேவையான பொருள்: ஏலக்காய், கசகசா, வறுத்த உளுத்த மாவு, இடித்த பச்சரிசி மாவு, வெல்லம், எண்ணெய். வெள்ளச்சீடைக்கு இதை ஒரு டம்ளர் பச்சரிசி மாவை வறுத்து வறுத்துக்கணும். இந்த மாவை வறுக்கும்போது ரொம்ப வறுக்கக்கூடாது, இப்படி பிடிச்சி இப்படி விடணும். அதுக்கு மேலே இருந்தால் வெள்ளச்சீடை அளந்து போயிடும். மறுபடியும் என்ன பண்ணால், பாகு வைக்கப்படும். வெள்ளச்சீடைக்கு தண்ணி சும்மா வெள்ளம் நனையிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப விடக்கூடாது. 150 கிராம் வெல்லம். இப்போ இந்த வெள்ளச்சேரிக்கு பாகு வச்சுக்கணும். இப்போ இந்த வெள்ளச்சேரிக்கு உள்ள பாகு பதம் வந்துடுச்சு. இப்போ தண்ணியில் கொஞ்சம் விட்டு பார்த்தோம்னா அப்படி உறைஞ்சி அப்படி இருக்கணும். பாருங்க, உறைஞ்சிக்கிச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட போச்சுன்னா கரகரன்னு ஆகிடும். இந்த பதம் எடுத்தால் சரியாக இருக்கும். சிறிதளவு ஏலக்காய் தூள், கொஞ்சம் கசகசா போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் மாவு வறுத்து பொடி பண்ணி இந்த அளவு போட்டால் போதும். இப்போ இதை போக போட்டு அவ்வளோதான். இதை ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ 2 மணி நேரம் ஊறினா இந்த ஸ்ரீ ஜெயந்திக்கியாக மடியாக செய்கிறதுனால போகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் 1 நாள் கூட வச்சுருந்து ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ மடியாக இருக்கிறதுனால 2 மணி நேரம் தான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப அழுத்தமாக விட்டக்கூடாது, சும்மா அப்படி லேசாக அப்படி விட்டினா போதும். வெள்ளை சீடை உப்பு சீடைக்கு 10 நிமிஷம் காய வச்சோம் இல்லையா, அது மாதிரி வெள்ளை சீடைக்கு காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. கையில் மாவை வச்சுட்டு அப்படியே உருட்டி போட்டுடலாம். உப்பு சீடைக்கு தான் காய வைக்கணும், ஏன்னா அதான் வடிக்கும், இது வடிக்காது. பாருங்கள், கையில் வச்சே போட்டால் எவ்வளோ நல்லா வந்துச்சு. பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ போடுறேன்.